அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசில்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மறுமை நாளில் மக்களை ஒன்று கூட்டுவான் அப்போது அவர்கள் அமளிகள் நிறைந்த அந்த நாளை பற்றி அதிலிருந்து விடுபடும் வகை குறித்து கவலையோடு யோசிப்பார்கள் அல்லது அது குறித்த எண்ணம் அவர்களது உள்ளத்தில் ஏற்படுத்தப்படும் ஆகவே அவர்கள் அதிபயங்கரமான இந்த நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க நம் இறைவரிடம் பரிந்துரைக்கும்படி யாரையாவது நாம் கேட்டுக்கொண்டால் நன்றாயிருக்குமே என்று கூறியவாறு ஆனமலிகலாம் அவர்களிடம் வருவார்கள் அவரிடம் நீங்கள்தான் மனித குலத்தின் தந்தையாவீர்கள் அல்லாஹ் தனது கையால் உங்களை படைத்தான் தன்னால் படைக்கப்பட்ட உயிரை உங்களுக்குள் அவன் ஊதினான் மேலும் தன் வானவர்களுக்கு அவன் கட்டளையிட அவர்கள் உங்களுக்கு சிரம் பணிந்தனர் ஆகவே இந்த சோதனையான கட்டத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக உங்கள் இறைவு எங்களுக்காக பரிந்துரை ஷஃபாத் செய்யுங்கள் என்று கூறுவார்கள் அதற்கு ஆதம் அழகிசலாம் அவர்கள் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை என்று கூறியவாறு நினைத்து பார்த்து தம் இறைவனுக்கு முன் அதற்காக வெட்கப்படுவார்கள் பிறகு நீங்கள் எனக்கு முன் முக்கிய முதல் தூதராக இறைவன் அனுப்பி வைத்த நூ அழகிசலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் உடனே மக்கள் நூ அழகிசலாம் அவர்களிடம் செல்வார்கள் அன்னாரும் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை என்று கூறி தாம் புரிந்துவிட்ட தவறை நினைத்து அதற்காக தம் இறைவனுக்கு முன் வெட்கப்படுவார்கள் மேலும் அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பராக்கி கொண்ட இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் உடனே மக்கள் இப்ராஹிம் சலாம் அவர்களிடம் செல்ல அவர்களும் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை என்று கூறி தாம் புரிந்துவிட்டு தவறை நினைத்து அதற்காக தம் இறைவனுக்கு முன் வெட்கப்படுவார்கள் மேலும் நீங்கள் அல்லாஹ் உரையாடிய தவ்ராத் வேதத்தையும் வழங்கிய மூசா அலேஹலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் உடனே மக்கள் மூசா அலேசலாம் அவர்களிடம் செல்வார்கள் அன்னாரும் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை என்று கூறி தாம் புரிந்துவிட்டு தவறை நினைத்து அதற்காக தம் இறைவனுக்கு முன் வெட்கப்படுவார்கள் மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் ஆவையும் அவனுடைய வார்த்தையுமான ஈசா அலேசலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறிவிடுவார்கள் உடனே மக்கள் அல்லாஹுவின் ஆவையும் அவனுடைய வார்த்தையுமான ஈசா சலாம் அவர்களிடம் செல்ல அவர்களும் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை என்று கூறிவிடுவார்கள் எனவே நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியாரான முகமது சல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் உடனே மக்கள் என்னிடம் வருவார்கள் அப்போது நான் என் இறைவனிடத்தில் அனுமதி கேட்பேன் எனக்கு அனுமதி அளிக்கப்படும் இறைவனை நான் கண்டதும் சிரம் பணிந்தவனாக சஜிதாவில் விழுந்து விடுவேன் அவன் நாடிய நேரம் வரை அப்படியே என்னை விட்டு விடுவான் பிறகு இறைவன் தரப்பிலிருந்து முகம்மதே உங்கள் தலையை உயர்த்துங்கள் சொல்லுங்கள் ஏற்கப்படும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும் என்று கூறப்படும் உடனே நான் எனது தலையை உயர்த்தி என் இறைவன் எனக்கு கற்றுத்தரும் புகழ் மொழிகளை கூறி அவனை புகழ்வேன் பிறகு நான் பரிந்துரை செய்வேன் அப்போது இறைவன் நான் யார் யாருக்கு பரிந்துரை செய்யலாம் என்பதை வரையறுத்து எனக்கு வரம்பு விதிப்பான் பின்னர் அவர்களை நான் நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன் பின்னர் மீண்டும் நான் இறைவனிடம் சென்று சிரம் பணிந்து விடுவேன் இறைவன் தான் நாடும் நேரம் வரை அப்படியே என்னை விட்டு விடுவான் பிறகு முகமதே உங்கள் தலையை உயர்த்துங்கள் சொல்லுங்கள் செவி ஏற்கப்படும் கேளுங்கள் அது உங்களுக்கு தரப்படும் பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும் என்று சொல்லப்படும் நானும் அவ்வாறு என் தலையை உயர்த்தி என் இறைவன் எனக்கு அப்போது கற்றுத்தருகின்ற புகழ் மொழிகளை கூறி அவனை நான் புகழ்வேன் பிறகு நான் பரிந்துரைப்பேன் நான் யார் யாருக்கு பரிந்துரைக்கலாம் என்பதை வரையறுத்து எனக்கு அவன் வரம்பு விதிப்பான் பிறகு அவர்களை நான் நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன் இதே போன்றே மூன்று அல்லது நான்கு முறை நடக்கும் அறிவிப்பாளர் கூறுகின்றார் மூன்றாவது முறையிலா அல்லது நான்காவது முறையிலா என்று தெரியவில்லை நபி நபிசல்லு செல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் என் இறைவா குரான் தடுத்துவிட்டவர்கள் அதாவது நிரந்தர நரகம் கட்டாயமாகிவிட்டவர்களான மறுப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்களைத் தவிர வேறு யாரும் நரகத்தில் எஞ்சி இருக்கவில்லை என்று கூறுவேன் சஹி முஸ்லிம் முன்னூற்றி இருபத்தி இரண்டு